low-key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. I never want. Hi friends, vanakkam. இன்றைக்கி ஒரு பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. பிளாகில் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, வியட்நாமில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதாவது சைனீஸ் நியூ இயர், லூனார் நியூ இயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஃபிப்ரவரி 13th தான் வந்து நியூ இயரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து சந்தை வந்து களைக்கட்டுவில் ஏதாவது ஃபெஸ்டிவ்னா அதே மாதிரி தான் வந்து இங்கேயுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், அப்புறம் ஃப்ளவர்ஸும் வச்சுருப்பாங்க, ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு பார்க்குற கலகம் இருக்குங்க. இந்த மாதிரி வுட் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டுங்க. ஸ்ட்ரீட்டில் வந்து அது வந்து ரோடு தான், ரோட்லேயே வந்து அந்த மாதிரி கடை போட்டிருக்கிறாங்க. எல்லாமே இருக்கும். அந்த நியூ இயர்க்கு வந்து இங்கே முக்கியமாக இருக்கிறது வந்து செடி மரங்கள் தான். அதனால் இந்த மாதிரி மரங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த கடை பாருங்கள், மரத்துலேயே வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ட்ராகனு, அப்புறம் ஃப்ளவர் பாட் மாதிரி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூ இயரோட சிம்பிள் வந்து வர சிம்பிள் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குங்களாமா. இந்த நியூ இயர் வந்து பஃபல்லோ, அதனால் பஃபல்லோ செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து கிளாக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த கேக்டஸ் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து இன்டோர் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டோர் பிளான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டெல்லாம் நான் கவனிக்கல, ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த செடி மரம், அந்த கும்க்வாட் மரம்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக ஆரஞ்சு இருக்குங்களா, அதை வந்து கும்க்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே எல்லா வீட்லேயுமே இருக்குமா, கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த செடி மரம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி. இது என்ன ஸ்டோன் எனக்கு தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சு இது கிரைனைட் மாதிரி தான் தெரியுது. அவ்வளோ பாலிஷாக, அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது டெக்கரேட்டிவ் பீஸ் தான், வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபேக் ட்ரீஸ் தான், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இங்கே முக்கால்வாசி டெக்கரேட்டிவ் பீஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க. மயிலறகு உங்களுக்கு தெரியுதா, மயிலறகு கூட வச்சுருக்குறாங்க. அது வீட்டில் வைக்கிறது தான் போல். பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயிலறகு பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு பலூன் மாதிரி, பால் மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள். இங்கே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வந்து நிறைய வச்சுருப்பாங்க. எந்த வீட்டுக்கு போனாலுமே ஒரு யூனிக்கான ஒரு பீஸ் இருந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க டெக்கரேட் பண்ணுற விதமும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸும் எல்லாமே சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ வாய்ஸ் ஓவரோ இல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நெல் கூட வச்சுருக்குறாங்க. நெல் வந்து நம்ம செடி மாதிரியே அதுக்கு உரம் போட்டு பேக்கெட்டில் டப்பாவில் கவரில் போட்டு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இது கூட வீட்டில் வைப்பாங்க போல். இங்கே வந்து எல்லாத்து வீட்டில் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சும்மா ஒரு பாத்ரூமாக இருந்தாலும் கூட சரிங்க, அங்கே வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டோ ஒரு செடியோ வச்சிடுறாங்க கண்டிப்பாக. அந்த செவ்வந்தி, அப்புறம் மேரிகோல்டு, பந்துப்பூன்னு சொல்லுவோம்ல அந்த செடி, அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்து அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த பந்துப்பூன்னு சொன்னேன்ல, அது இந்த பூ தான். பப்பாளி பாருங்கள், இந்த பப்பாளி செடி கூட குட்டியாக இவ்வளோ ஹைப்ரிட் போட்டு வளர்த்தி வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு செடியில் தொட்டியில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு தொட்டி இவ்வளோ ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகா அங்கே இருக்கு பாருங்க, காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் இது வந்து காகிதப்பூ, காகிதப்பூலேயே நல்லா லைட் ஆரஞ்சு, லைட் எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு, பர்பிளு அந்த மாதிரி நிறையா கலர்ஸில் இருந்துச்சுங்க. வாங்குறாங்களே இல்லையோ, எங்களை மாதிரி நல்லா சுற்றி பார்க்குறக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி லைட்டிங்ஸ் கூட அவ்வளோக்கா அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே கோல்டன் கலரில் அப்படியே மின்னது பாருங்க, எல்இடி லைட் போட்டு வச்சுருப்பாங்க போல். லாஃபிங் புத்தாவோட ஒரு ஸ்டாச்சு, அது கிரானைட் கல்லையே இது பண்ணியிருப்பாங்க போல். அடுத்து பஞ்சு முட்டா பாருங்கள், எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்மளுக்கு புதுசு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு புதுசு தானே. நம்ம ஊர் சந்தையில் எப்பவுமே பார்க்குறது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆரஞ்சு செடி, கும்பா ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து ஊருக்கு வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறேங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒத்து வருமா இல்லையான்னு தெரில. ஆனால் அதுக்கு வந்து சீடெல்லாம் நிறையாவே இருக்குது. இந்த ஃப்ளாரோட சீடு, இந்த ட்ரீயோட சீடு, என்னென்ன ஃப்ளாரு செடி வித வேணுமோ இங்கே எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு சீசனுக்கு ஒத்து வருமானு தெரியல. இந்த மாதிரி போட்டு வச்சிடுறாங்க. இங்கே வந்து செர்ரி பிளாசம் ட்ரீ வந்து ரொம்ப இந்த நியூ இயருக்கு வந்து எல்லாருமே வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இவங்க எதை பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஆரஞ்சு செடியை இப்படி பார்த்து வாங்குறாங்க பாருங்க. இங்கே நியூ இயர்னாவே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் அண்ட் கலர்ஃபுல்லாகவே தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே கலராக ஜிகு ஜிகுன்னு மின்னிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா வீடியோ அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு செடியோ ஒரு லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காதுங்க பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது வாங்கி வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ரேட்டு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வேறு நாட்டிலேருந்து தானே வரும், அதனால நல்லா ஏமாற்றுவாங்க. ரேட்டு வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னா வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இங்கே எப்பவும் போல் பார்கெயின் பண்ணுற பேரம்பேசி வாங்குற மாதிரி தாங்க இருக்கும் எல்லாமே. இங்கே ரொம்ப ஓகே நல்ல மனுஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து நல்லா நல்லாவே குறைச்சி கொடுப்பாங்க, சிரிச்சிட்டே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மற்றபடிக்கு ரொம்ப இதாக ரூடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குறைக்கவே மாட்டாங்க, அதே ரேட்டுக்கே தான் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த வண்டியில் தான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டையே சுற்றி பார்க்கலாங்க. இது வந்து ஃப்ரீயாக என்னென்னு தெரில. ஆனால் இந்த வண்டியில் உட்காந்துட்டோன்னா அந்த பெரிய ஸ்ட்ரீட்டுங்க, ரோட்டில் தான் போட்டிருக்குறாங்க எல்லா ஐட்டம்ஸுமே. சும்மா நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த வண்டியில் ஏறிக்கு வந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் பே பண்ணுமா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இந்த ப்ளூ கலர் ரிப்பன் கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள். அது மாதிரி தான் எல்லாத்து வீட்லேயுமே கட்டி கட்டி கீழே தொங்கு விட்டுருக்குறாங்க. செடியிலையோ ஒரு மரத்துலேயோ அந்த மாதிரி கட்டி தொங்குடுவாங்க. அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பணம், நம்ம மொய் வச்சோன்னா மொய் கவர் மாதிரி கொடுப்போம்ல, அதே மாதிரி அதுக்குள்ளே பணம் போட்டு இதை வந்து லக்கி மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இயர் கொடுப்பாங்களாம். அதை வந்து குட்டீஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு கொடுப்பாங்களாம்மா, ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். அதை வந்து சேர்த்து வச்சுட்டே இருந்தோன்னா வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அதிகமாகும் அப்படின்னு ஒரு இது போல். நம்ம ஊரில் எக்ஸாக்ட்லி என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோதான். இது பாருங்க சொல்லி ஆகணும், இதை பற்றி பொக்கே தான். பொக்கேலேயே வந்து அதோட வியட்நாமோட டாங் மணியவே வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. ரோஸு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அப்படியே வாங்கி கொண்டு போய் அப்படியே கொடுத்துடலாம். சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.